உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நல்ல குரு வேணும், நல்ல ஞானம் வேணும், இறைவனுடைய ஈர்ப்பு சக்தி நிறைய எனக்கு வேணும், கடன் மீளா துயரில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், நான் வெளியே வரணுன்றவங்களா? மங்களகிரி நரசிம்மருக்கு பானகத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அந்த அம்பாவை பார்த்துட்டு அந்த குகையில் போயிட்டு கண்ணை மூடி உட்கார சொல்கிறேன், வேறு எதுவுமே வேணாம். அஸ்வினி 1, 2, 3, 4 சிம்ம லக்னம் ஏஎல்பியாக போகுது, மகம் 1, 2, 3, 4 போகுது, இல்லைன்னா மூல நட்சத்திரம் ஏஎல்பியாக போகுது, 1, 2, 3 மூலம் தனுசில் ஏஎல்பி போகிறவங்களா? இமிடியேட்டாக போயிட்டு வந்தாங்கன்னா கல்யாணம் நடக்கும். இதை நான் நேரடியாக நிறைய இடத்துல பார்க்கறதுனால பகிரங்கமாக சொல்கிறேன். ஒரு லக்னத்தின் அதிபதி 6 இடத்துல போய் நிற்கிறாருன்னா ஜாதகர் கடனாக போகிறாருன்னு அர்த்தம். அதேமாதிரி கடக லக்னம் ஏஎல்பி போகிறவங்க எப்போவுமே கடக ராசியிலே பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை உண்டு, டெஃபினட்டாக உண்டு. கடக லக்னம் ஏஎல்பி, அவங்க பிறந்த ஜென்ம ராசி கடக ராசி பூச நட்சத்திரம்னா வீடு தீயாக பத்திட்டு எரியும் பிரச்சனை. இவங்களுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்கிறதெல்லாம் ரொம்ப டஃப்பு, இவங்களாம் டஃப்பான கேட்டகரியில் சேர்த்து போனோம். கேது வந்து கண்டிப்பாக தனுசு லக்னம் ஏஎல்பியாக போகுது அப்படின்னா கேது வந்து கண்ணியில் இருக்கவே கூடாது. இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு 200% வீடால் பிரச்சனை. எங்கே போனாலும் அவருக்கு முடிவே கிடையாது. கேது கண்ணியில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் உடனடியாக உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இல்லை பழனிமலை முருகனுக்கோ மொட்டை அடிச்சிடணும், தப்பிக்கலாம், தீர்வு கிடையாது. கிரெடிட் கார்டு பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தளம் எது? கிரெடிட் கார்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எடுக்கிறோம் திருவற்றியூர் வடி உடையம். லம்பாவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே வந்து உடனே வெளியே வரணும்னு மனசே வராது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய ஆதன் ஆன்மீகத்தில் பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு நம்மளால் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனை, தீராத கடன் தொல்லை, என்ன தான் நான் வந்து வருமானம் ஈட்டிகிட்டே இருந்தால் கூட அது வந்து செலவாகிட்டே இருக்குது, கடனாகிட்டே இருக்குது அப்படின்னு புலம்புறவங்க நம்மளால் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளணும், என்ன மாதிரியான தெய்வத்தை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஏஎல்பி சம்பத் சுப்பிரமணி அவர்கள் நினைச்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ வந்துட்டு நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கடன் அப்படின்ற ஒரு விஷயம். கடன் அப்படின்னு வந்த உடனே நம்ம வந்து அப்போ தான் வந்து கடவுளை தேடவே ஆரம்பிப்போம், எனக்கு இந்த பிரச்சனைகள் எனக்கு மட்டும் ஏன் கொடுக்குற அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சாமி கூட சண்டை போடுறதெல்லாம் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்படி கடன் தொல்லை தீர்றதுக்கு எந்த ஒரு தெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் சார்? விஜயவாடா பக்கத்தில் மங்களகிரின்னு ஒரு ஊர். இந்த மங்களகிரி என்ற ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கு பானகம் கொடுப்பாங்க, பானக நரசிம்மர்னே பேர். இந்த நரசிம்மருக்கு ஒரு 50 ரூபா இல்லை 60 ரூபா கொடுத்தாங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க, அந்த பானகத்தை வாங்கி அந்த நரசிம்மர் வாயில் ஊற்றி அந்த தீர்த்தத்தை ரிட்டர்ன் எடுத்து கொடுப்பாங்க, அதை நம்ம குடிக்கணும். ஒன்று, ரெண்டாவது அந்த இடத்துல யாருமே செய்யாத ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் போகிறாங்க, பானகத்தை வாங்கி கொடுக்குறாங்க, மறுபடியும் அந்த பானகத்தை சாமிக்கிட்ட ஊற்றி கொடுப்பாங்க, ரிட்டர்ன் வாங்கின்னு வந்துட்டு இவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதை தாண்டி அங்கே ஒரு ரகசியம் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு குகை ஒன்று இருக்கும் மேலே. இந்த நரசிம்மரை பார்த்துட்டு கீழே இறங்குற வழியில் மேலே ஒரு ஸ்டெப்ஸ் ஏறும், மேலே ஏறினாங்கன்னா அம்பாள் இருப்பாங்க, அம்பாளுக்கு பக்கத்தில் சின்ன ஒரு குகை இருக்கும். குருவை தேடி அலையும் இளைஞர்கள், சின்ன வயசுலேயே ஞானத்தை தேடி போகிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன். நல்ல குரு வேணும், நல்ல ஞானம் வேணும், இறைவனுடைய ஈர்ப்பு சக்தி நிறைய எனக்கு வேணும், கடன் மீளா துயரில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், நான் வெளியே வரணுன்றவங்களா? இந்த நரசிம்மர் மங்களகிரி நரசிம்மருக்கு பானகத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அந்த அம்பாவை பார்த்துட்டு அந்த குகையில் போயிட்டு கண்ணை மூடி உட்கார சொல்லுங்கள், வேறு எதுவுமே வேண்டாம். அதாவது மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தான் நம்ம இறைவனையே நாடுறோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கோயிலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மனதை ஒருநிலைப்படுத்துகிறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டால் நம்ம கோயிலுக்கே போக மாட்டோம். இப்போது நம்மளாம் என்ன பண்ணுவோம், மனசு சரியில்லைனா கோயிலுக்கு போகலாம் சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வத்துடைய சிந்தனை, தெய்வத்துடைய நாமத்தை மட்டுமே நம்ம உச்சரிக்கும் பொழுது மனநிலை என்ன ஆகும்னா ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுத்துலேருந்து மிடிலில் வந்து சமநிலைப்படும் சொல்லுவாங்க முன்னோர்கள். ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்தும் பிரச்சனையை நிறைய அனுபவிக்கிறாங்க மக்கள். காரணம்னா மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. இந்த மனசு ஒருநிலைப்படக்கூடிய டைம் ஒரு 5 நிமிஷம், 3 நிமிஷம், 10 நிமிஷம் உங்கள் மனசை நீங்கள் ஒருநிலையில் வச்சு உங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள்
எடையை இருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு நிச்சயம். அந்த ஒரு வைப்ரேஷன் எங்கே இருக்குன்னா மங்களகிரி நரசிம்மர்கிட்ட இருக்குது. மிகப்பெரிய ஒரு இடம், ஆன்மீகத்தில் குருவை தேடுறவங்க, ஜோதிடத்தில் குருவை தேடி அலையிறவங்க, இறைவனை உணரணும், இறைவன்கிட்ட நான் பேசணும்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்களே நம்மளால் அந்தமாரி ஜோதிடம் சொல்லணும், இந்தமாரி நம்ம கணிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க. இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப சீக்ரெட்டான கோயிலுங்க. நீங்கள் எந்த இதெல்லாம் வந்து எங்கேயுமே இந்த தகவல்கள்லாம் பதிவிடு செய்யாத ஒரு தகவலை தான் நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். அந்த குகையில் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காந்துங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுடைய மைண்டு ஃபுல்லாகவே மாறிடும். எப்படின்னா ஒரு 1000 watts கரண்ட்டை அப்படியே நீங்கள் இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும் ஒரு பவர். அந்த இடத்துல போயிட்டு இந்த கடனானவங்க எனக்கு வேணும், எனக்கு வந்து கடன் ஆகிடுச்சு, எனக்கு பணம் வேணும், கம்பல்சரி வேணும் அப்படின்னு உரிமையோடு அந்த இடத்துல வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் 1 hour கூட உட்காந்து தியானம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். பெரிய சேஞ்சஸ் உண்டு. மங்களகிரி பானக நரசிம்மர் மலையில் மலை மேலே இருக்கக்கூடிய குகையில் உட்காந்து தியானம் பண்ணணும். ரெண்டு விஷயம், ஃபோன் கண்டிப்பாக கையில் இருக்கக்கூடாது தியானம் பண்ணும்போது. ஏன்னா நம்ம பண்ணுறது என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், அந்த முக்கியமான விஷயம் பண்ணும்போது ஃபோன் கையில் இருக்கிறது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்கே 100% கொடுக்குறத 90% மாற்றி விட்டுரும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே போயிட்டு கண்ணை மூடி உக்காஞ்சிடணும். உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த டைம் தான் பார்க்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய இடம் 2 மணி நேரம் கூட ஆகலாம் அவங்க எழுந்து வர. அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இறைவனுடைய அனுகிரகம் முழுசாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல. தியானம் செய்பவர்கள் நிச்சயமாக எந்த நோக்கத்துக்காக அந்த நரசிம்மரை பார்த்துட்டு தியானம் செய்ய போனாங்களோ அந்த விஷயம் நிச்சயமாக நடந்தே தீரும். குறிப்பாக ஏஎல்பி லக்னம் அஸ்வினி 1, 2, 3, 4, சிம்ம லக்னம் ஏஎல்பியாக போகுது, மகம் 1, 2, 3, 4 போகுது, இல்லைனா மூல நட்சத்திரம் ஏஎல்பியாக போகுது 1, 2, 3 மூலம் தனுசில் ஏஎல்பி போகிறவங்களா இமிடியேட்டாக போயிட்டு வந்தாங்கன்னா கல்யாணம் நடந்துடும், இமிடியேட்டாக பிஸ்னஸ் கை கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து இறைவன் அள்ளி தருகிறார். அந்த இடத்த வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும். சரி, இப்போ வந்து கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த ஒரு தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொன்னீங்க. இப்போ கடன் பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் ஏற்படும், என்ன காரணத்துக்காக ஏற்படும் சார்? பொதுவாக வந்துட்டு தேவை இருக்கிறவங்க கடன் வாங்குவாங்க அப்படின்றத தாண்டி அவங்களோட கிரக நிலைப்பாடு வந்து சரியில்லை அப்படின்னா அப்போ வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் இல்லையா? அப்படி யார் யாருக்கெல்லாம் இந்த கடன் வாங்கக்கூடிய சூழல்? ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி. யார் கடன் வாங்குவாங்க? தேவைக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்கி கடனால் ஆர்வங்களும் இருக்காங்க, வேறு வழியே இல்லை. இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் ரன் பண்ணுறாரு, ஒரு மாதம் அவருக்கு வந்து திடீர்னு ப்ராஃபிட் இல்லை, அந்த ஒரு மாதம் ப்ராஃபிட் இல்லைன்றதுக்காக எல்லாரையும் வெளியே அனுப்ப முடியாது. அப்போ அந்த மாதம் ஆகிற ஷார்ட்டேஜாக ஒரு லேபருங்களுக்கு சேலரி போகிறதுக்கு வெளியே ரொட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கம்பெனி ரீதியாக லாக் ஆகிறவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இந்த புலிக்குட்டியை பார்த்து பூனைக்குட்டியை சூடு போட்டுக்கணும் கதை நான் சொன்னேன் தெரில உங்களுக்கு. ஒரு பிறவியிலே ஒரு இருந்து புலிக்குட்டி ஒன்று நல்லா ஜம்முன்னு இருக்குது பார்க்க. ஒரு பூனைக்குட்டினா இப்போ வந்து அந்த புலிக்குட்டியை பார்த்துட்டு என்ன இவனுக்கு மட்டும் கோடெல்லாம் இருக்குது, அழகாக இருக்கான டிசைனாக இருக்கக்கூடாது, நம்மளும் டிசைன் ஆகணுன்ட்டு நல்ல பழுப்பு கம்பியை காய்ச்சி உடம்புல கோடு போட்டுக்கிச்சு பூனை. செத்துடுச்சு. ஒருத்தவங்க பொருளாதார ரீதியாக சொந்த வீடு வாங்குறாங்க, கார் வாங்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்காது வாங்குறாங்க. அவங்க அதை செஞ்சிட்டாங்களே நம்மளும் செய்யணும்னு நினச்சி மாட்டுற கேஸில் தான் கடனில் மாட்டுறது. இதை நான் நேரடியாக நிறைய இடத்துல பார்க்குறதுனால பகிரங்கமாக சொல்கிறேன். ஒரு லக்னத்தின் அதிபதி 6 போய் நிற்கிறாருன்னா ஜாதகர் கடனாக போகிறாருன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த கடனாக போகிறாருன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணலாம்? கடனை உருவாக்கி கொள்ளலாம். சரி, கடனை உருவாக்கிறதுனா எப்படின்னா இன்னொருத்தங்கிட்ட எதுவுமே பைசா கொடுக்குறதில்ல, அது பேர் ஏமாந்து போகிறது. கடனை உருவாக்குறது ப்ராஃபிட்டாக உங்களுக்கு எதனா வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து இடம் வாங்கி போட்டுடலாம், இல்லைனா ஜுவல்ஸ் வாங்கி வச்சு அதுக்கு இஎம்ஐ கட்டலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளே நம்மளை மாற்றிக்கணும் முதல் விஷயம். ரெண்டாவது, என்ன தான் நீங்கள் வந்து இந்த கடனாக போகிறாங்கன்னு ஒருத்தவங்க இருக்குது அவங்க போய் தடுத்து நிறுத்தலான்னா 100%-ல் தப்பிப்பாங்க, 50% மாற்றிப்பாங்க. ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது, என்னென்னா எல்லா விஷயத்தையுமே ஜோதிடத்தை பார்த்து சரி செய்ய முடியாது. 50% கண்டிப்பாக ஜோதிடத்தில் கண்டிப்பாக தீர்வு உண்டு, 50% விதிப்படி ஜாதகர் அனுபவித்தே தீர வேண்டும். மீறி கடன் ஆகிட்டார், வேறு வழி இல்லை, கிரெடிட் கார்டில் முழுகிட்டாங்க, கடன் சின்ன சின்ன கடன் சில்லற கடனாக வாங்கி பெரிய கடன் ஆகிட்டாங்க, இப்போ எங்களுக்கு வேறு சோர்ஸ் இல்லை, கடனை திருப்பி கொடுத்தே அவரும் நிம்மதி இல்லை. இந்த கடனில் பாதிக்கப்பட்டவர்கள், காதலில் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் ரீதியாக வியாதியில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நீங்கள் கூட்டு பேசுனீங்கன்னா நிச்சயமாக நம்மளாம் எவ்வளோ பெட்டர்னு தோணும். நம்மளுக்கு வெளியே இருந்து ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியில் போனால் அவ்வளோ பிரச்சனை இருக்கும். இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வை தரக்கூடிய இடம்தான் மங்களகிரி பானக நரசிம்மர். நிச்சயமாக பெரிய மாற்றத்தை தருவார்.
திருமணம் ஆகாதவர்கள், உங்களுடைய ஏஎல்பி லக்னம் அஸ்வினி 1, 2, 3, 4 போகிறவங்களாம் இம்மிடியட்டாக போய் பானகர் நரசிம்மரை பார்த்துட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். அதேமாதிரி தொழிலுக்கும் சரி, எதிரிகள் தொல்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர்கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த பானகர் நரசிம்மர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ரொம்ப லக்னம் யாருக்குன்னா ஏஎல்பியை போயின்னு இருக்குனா அந்த நரசிம்மர் நிச்சயமாக பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருப்பார், பயங்கரமான ஒரு சப்போர்ட்டாக இருப்பார். என்னென்னா இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சபரிமலைக்கு போகிறாங்க, இந்த புல்மேட்டில் ஒரு விபத்து நடந்தது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லாரி விபத்தில் நிறைய பேர் இறந்தாங்க. நாங்கள் அப்போ காலேஜ் படிக்கும்போது அந்த நிதியுதவி ஃபங்க்ஷனுக்கு கூட்டுமேட்டு தாங்க போயிருந்தோம். அங்கே வீட்டுக்காரர் ரொம்ப வருஷமாக சபரிமலைக்கு போகிறாரு, அந்த வருஷமும் போயிருக்காரு, புல்மேட்லேருந்து கீழே இறங்கும்போது இந்த லாரியில் ஏற்றி அந்த லாரி அப்செட் ஆகி கவுந்து விழுந்துருக்குறாங்க. நல்லா கேட்டிங்களேன். அப்போது இப்போது வந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்போ இறைவன் வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சபரிமலைக்கு சாமி கும்பிட போன ஒருத்தர் இறந்துட்டார், இப்போ இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கடவுள் மேலே ஒரு சுத்தமாக இருக்காது, 0% நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். உன்னை நம்பி இவ்வளோ நாள் விரதம் இருந்து எங்கள் வீட்டுக்காரர் மலைக்கு வந்தார், இவர் இறந்துட்டார், உண்மையிலே சாமி இருக்கா இல்லையான்னு ஒருத்தருக்கு நம்பிக்கை. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, சபரிமலைக்கு போயிட்டு வராரு, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, குழந்தை உண்டாயிடுச்சு, இவருக்கு எப்படி இருக்க மனநிலை? பா உண்மையிலே எங்கே போனாலும் ஐயப்பனை பற்றி தான் பேசுவார், வேறு யாருன்னா எதனா ஒரு பிரச்சனை சொன்னாங்கன்னா இவர் உடனே சொல்லிவிடு, நீ ஐயப்பனை நம்பி கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும், நான் சொல்கிறேன் நீ செய் அப்படின்னு. ஏன் அவருக்கு அந்த விஷயம் நடந்துருச்சு. இப்போ இந்த இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்ககிட்ட ஆன்மீகத்தை பற்றி பேசுனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நடக்கிறது தான் நடக்கும், வேலையை போய் பாருமா அப்படின்னு. ஏன் ஒரு மனிதன் எப்படி வந்து தன்னுடைய இறை நம்பிக்கை இறை சார்ந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறான்னா, அவங்களுக்கு எப்படி நடக்குதோ அதை வச்சே அவங்க தீர்மானிச்சிட்றேன். அப்படி கிடையாது, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கலைன்றதுக்காக அது இல்லைன்னு ஆகிடுமா? ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சுன்றதுனால அதுதான் உண்மையாயிடுமா? ரெண்டுமே கிடையாது. இறைவன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இறைவன் நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார், இறைவனுக்கு அது வேலையே கிடையாது. ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு சில கோவிலில் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு சில விதமான உணர்வுகளும் ஒரு சில விதமான பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஜாக்பாட் அடிச்சிடலாம். அவன் பானக நரசிம்மரை போய் மங்களகிரியில் பார்த்தா, நரசிம்மர் வந்து உங்களுக்கு வாங்கின கடனை கொடுத்துருவாரானா, வாங்கின கடனை கொடுக்க மாட்டார், திருப்பி கொடுப்பதற்குண்டான வழி என்னவோ அந்த வழியை ஏற்படுத்தி விட்டுருவார். இந்த இடத்துல தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன் சார், என் பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு வேணும்னு கேட்குறாங்க, தீர்வு கிடையாது. இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். கை உடஞ்சிருச்சு, 10 கோடி பணம் இருக்குது, நான் உங்களுக்கு பணம் தரேன், ஒரே நாளில் என் எலும்பு கூடுமா? கூடாது. இது ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். பிரச்சனை என்பது நாளடைவில் தான் சரியாகும். நாங்கள் ஏஎல்பியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகுதுன்னா அது மைல்டாக உருவாகும், ஒரு காலகட்டத்தில் பெருசாகும், பூகம்பமாய் வெடிக்கும், மறுபடியும் மைல்டாக சின்னதாக சொல்யூஷன் கிடைக்கும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக சொல்யூஷன் வந்து தீர்வாகும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சிக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க, புரியாதவங்க தோத்துருவாங்க. சார், இப்போ வந்துட்டு பானக நரசிம்மர் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ வந்து கடன் வாங்கி வீடு ஒன்று நான் வந்து வாங்க போகிறேன், இல்லை இஎம்ஐயில் வந்து நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கடன்லாம் சுப கடனாக இருந்தால் கூட அந்த சுப கடனை இவங்கவுங்க தான் வாங்கணும், இவங்கவுங்க இது வந்து வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில வழிமுறைகள் இருக்கும்ல, அப்படி யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கக்கூடாது சார்? முதல்ல என்னுடைய கருத்து என்னென்னா, வீடு வண்டி வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் அது பெண்கள் பேரில் இருக்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், வீடு இப்போ வந்து நான் ஆசைப்பட்றேன் வாங்கலான்னு, ஆனால் இங்கே வந்து ஜாதக ரீதியாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது அப்படியே ஒபே பண்ணுறவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ 4ஆம் இடம் என்பது வீடுன்னு சொல்லுவோம், அந்த 4ஆம் அதிபதியை வந்து வீட்டுக்கு உண்டான கிரகம் சொல்லுவோம், சுக்கரனை பார்ப்போம், லேண்டு வாங்குறாங்கள செவ்வாயை பார்க்கணும். இந்த கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கா ஆப்போசிட்டாக இருக்கின்றத முதல்ல பார்த்துணும். ஆப்போசிட்டாக இருந்தால் கம்முன்னு விட்டுடணும். எப்போ சப்போர்ட்டாக அவர் மாறுறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை நான் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து என்கிட்ட கேஷ் இருக்குது, நான் 30 லட்சரூபா பணம் வச்சுருக்கேன், 20 லட்சரூபா லோன் போட போகிறேன், நான் இப்போ செஞ்சே தீருவேன் அப்படின்னா நிச்சயமாக பிரச்சனை மாட்டேன். நிறைய பேர் சொல்லி கேளாதவர்கள் நிறைய பிரச்சனையில் மாற்றத்தை கண்கூட பார்க்குறோம், சொல்லி தப்பிக்கிறவங்களையும் கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம், ஏஎல்பி லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி, ஏஎல்பி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா வாங்கின வீடை விற்றுருவாங்க, ஆசை ஆசையாக வாங்குவாங்க, வாங்கி 1 வருஷத்தில் பிரச்சனையாகி விற்றுருவாங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து முடிவெடுக்கணும். கடக லக்னம் ஏஎல்பினா 4ஆம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம், அந்த சுக்கரனை வந்து மெயினாக பார்க்கணும். அதேமாரி கடக லக்னம் ஏஎல்பி போகிறவங்க எப்போவுமே கடக ராசியிலே பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பிரச்சனை உண்டு, டெஃபினட்டாக உண்டு. கடக லக்னம் ஏஎல்பி, அவங்க பிறந்த ஜென்ம ராசி கடக ராசி பூச நட்சத்திரம்னா வீடு தீயாக பத்திட்டு எரியும் பிரச்சனை. இவங்களுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்கிறதெல்லாம் ரொம்ப டஃப், இவங்களாம் டஃப்பான கேட்டகரியில் சேர்த்து போனோம். எல்லா ஜாதகமுமே டஃப் கிடையாது,
ஒரு சில ஜாதகங்கள்லாம் ரொம்ப டஃப். அவங்கள காப்பாற்றி ஒரு வாடிக்கையாளர்களை வெற்றி பெற செய்ய வைப்பது தானே ஜோதிடர்களுடைய வேலையை. அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கடினமாக உழைக்கணும், ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஜெயிக்க வைக்கலாம். கடக ராசியில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும், அதுவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஏஎல்பி லக்னமும் பூசமாக வருது அப்படின்னும்போது, ஏஎல்பி லக்னம் கடகத்தில் போகுதுன்னும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வீடில் போய் இறங்கி தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. பணம் வைத்திருப்பவர்கள் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வீடை வாங்கிட்டு விற்க முடியாத அவஸ்தைப்படுறாங்க. சில பேருக்கு வீடே அமையல, அவங்களுக்குலாம் இந்தமாரி காம்பினேஷன் இருக்கும். கேது வந்து கண்டிப்பாக தனுசு லக்னம் ஏஎல்பியாக போகுது அப்படின்னா, கேது வந்து கண்ணியில் இருக்கவே கூடாது. இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு 200% வீடால் பிரச்சனை. முடிவே எங்கே போனாலும் அவருக்கு முடிவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி யாருக்குன்னா, உங்களுக்கு வந்து தனுசு லக்னம் ஏஎல்பி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கேது கண்ணியில் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் உடனடியாக உங்களுடைய குலதெய்வத்துக்கோ இல்லை பழனிமலை முருகனுக்கோ மொட்டை அடிச்சிடணும். தப்பிக்கலாம், தீர்வு கிடையாது. அப்பாடான ஒரு ப்ரீஃப் கிடைக்கும். ரெண்டாவது, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அந்த கோவிலில் நம்ம டைம் செலவு பண்ணோன்னா அந்த கோவிலுக்கு யாரும் போக வேண்டிய அவசியமே இல்லை. வேஸ்ட் டைம், நம்ம போகிறதே வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலுக்கு போனால் மினிமம் 2 மணி நேரம் அங்கே செலவு செய்தே தீர வேண்டும். 90 நிமிடங்கள் ஒரு முகூர்த்தம் 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு கோயிலில் ஒரு மனிதன் இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு ரிசல்ட்டோடு தான் வருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை இன்றைக்கி யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நேராக போய் 10 நிமிஷத்தில் சாமியை பார்க்கணும், அதை ஒரு பெருமையாக வேறு சொல்லிப்பாங்கண்ணா. போனேன், 10 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டேன். சபரிமலை போனப்பா, நான் போகும்போது ஆளே இல்லைப்பா, நேராக 18-ஆம் படி ஏறினேன். திருப்பதி போனேன், 3 மணி நேரத்தில் பார்த்துட்டேன். சொல்லுவாங்க, குருவாயூர் போனேன், கூட்டமே இல்லை, விஐபி டிக்கெட்டில் போயிட்டேன். கோயிலுக்கு போனால் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எதனா ஒரு மூலையில் படுத்து உடத்துவங்க. ஆனால் அந்த கோயில் உள்ள எல்லையில் இருந்தால் வெற்றி. இல்லைன்னா சில பேர் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி சூட்சமங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து வைத்திருப்பதனால தான் ஜெயிக்கிறாங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க கடைசி வரைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. இதான் விஷயம் சார். அந்த மாதிரி வந்து இப்போ கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நிறைய பேர் வந்து கடனில் அடிபடுறதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ வந்து கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட, பல விதத்தில் வந்து நமக்கே அறியாமல் நம்மக்கிட்ட இருக்கின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து நிறைய செலவு செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படி இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்துட்டு பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழலை வந்து நம்மளுடைய ஜாதகம் தான் ஏற்படுத்தி கொடுக்குதா, இல்லை நம்மளுடைய கர்மாவால் இது நம்ம கருமம்? கருமம்னா செயல். செயலில் நல்ல செயல் இருக்குது, தீய செயல் இருக்குது. ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து இறைநிலை அடைகிறாங்க அவங்களுக்குன்னா, அவங்களுக்கு கருமமே கிடையாதுன்னு அர்த்தம். கருமம்னே கிடையாது அப்படின்னா, அவங்க நல்ல செயலையும் பிரேக் பண்ணிட்டாங்க, தீய செயலையும் பிரேக் பண்ணிட்டாங்க. நீங்கள் நல்ல செயல் ஒன்று செய்கிறீங்கன்னா அந்த நல்ல செயலுக்குண்டான கூலி நீங்கள் பெறணும், அப்போ நீங்கள் ஒரு பெறப்படுக்கணும். நீங்கள் ஒரு தீய செயல் செய்கிறீங்கன்னா அந்த தீய செயலுக்குண்டான கூலியை நீங்கள் பெறணும், அதுக்கு ஒரு பெறப்படுக்கணுமா? அப்போ நல்ல செயலும் செய்யாமல் தீய செயலும் செய்யாமல் இருப்பது எவ்வளோ பெரிய கடினம். அந்த கடினத்தை மேற்கொள்வது தான் இப்போ ரமண மகரிஷி, பாபா சாய்பாபா மகான்கள் இவங்க எல்லாருமே வந்து நல்லதையும் கெட்டதையும் பிரேக் பண்ணி சமநிலையிலிருந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. 90% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டில் தான் இன்றைக்கி லைஃபே ஓடிட்டு. கிரெடிட் கார்டை யாருக்கும் கொடுக்காமல் இருக்கிறவங்க பார்த்தா வெளியிருந்து சுயநலவாதி மாரி நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அவங்க அதில் எவ்வளோ அடிபட்டு அனுபவப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் புரியும். கிரெடிட் கார்டில் நம்ம சாதாரணமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினாலே நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, 10 பைசா வட்டின்னு போயிட்டு. கிரெடிட் கார்டுன்றது கடனை ஓவராக ஆக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகி காலி பண்ணிடும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒருத்தர் கிரெடிட் கார்டெலாம் மாற்றுறாரு, அதுக்கு கிரகம் தான் காரணமானால், 200% கிரகங்கள் மட்டுமே தான் காரணம். கிரகங்கள் மட்டுமே தான் காரணம், அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும். யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாரு, அந்த கிரெடிட் கார்டை யாருக்கும் தரவும் மாட்டார். ஆனால் கிரெடிட் கார்டிலே எல்லா ரிவார்ட்ஸில் வர பாயிண்ட்ஸை வச்சு டீசல் போட்டுருவார், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிடுவார். இன்னை வரைக்கும் வாங்கிட்டு இருக்கார். அவது திறமைசாலி. நம்ம திறமையை கண்டிப்பாக ஏற்றுக்கணும். வெளியிருந்து பார்க்குறதுக்கு என்னடா நீ ரிவார்ட்ஸில் எல்லாத்தையும் முடிச்சிக்கிறியே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணி முடிக்க தெரியாத அந்த ஐடியா இல்லாதவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் ஒரு சில பேர் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ட்டு மாட்டிக்கிறாங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல இதுக்கு வந்து ஜாதகத்தில் தீர்வு என்னென்னா, உங்களுடைய லக்னாதிபதி, இன்றைய வளர்ந்து இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னாதிபதி 6ஆம் அதிபதி, அந்த 6ஆம் அதிபதி எங்கே போய் இருக்கார்? ஏதோ ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகிருப்பார். எங்கன்னா 12 கட்டம் தான், இதை தாண்டி எங்கேயும் ப்ளேஸ் ஆகிருக்க முடியாது. அந்த 12 கட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகிருப்பார். அந்த ப்ளேஸ் ஆன இடம் உறவில் எந்த இடத்த குறிக்குதுன்னு பார்க்கணும்.
அந்த உறவு சார்ந்த விஷயங்களில் ஜாதகர் என்ன தவறு செய்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து மேஷ லக்னம் போகுது, ஒரு 60-70 வயசு அப்படி எடுத்துக்கிறோம் நம்ம கணக்கு, மேஷ லக்னம் ஏஎல்பி போகுது. ஜாதகருக்கு வந்து கிரெடிட் கார்டு கணக்கு. 6 அதிபதி யாருன்னா புதன். அந்த புதன் வந்து 4 இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சு. ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம், 6 அதிபதி புதன், 4 இடத்துல பிளேஸ் ஆயிடுச்சுன்னா ஜாதகர் வீடுக்காகவே கடன் ஆகிட்டார். வீடு கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருப்பார், சொன்னது ஒரு ரேட்டு, முடிஞ்சது ஒரு ரேட்டாக இருக்கும். அந்த மெட்டீரியல் வாங்குறதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்பார், கடனில் மாட்டியிருப்பார். இதுதான் விஷயம். இதே புதன் வந்து 3 இடத்துல பிளேஸ் ஆயிருந்தது வச்சுக்கிங்களேன், மறைமுகமாக ஜாதகர் யாருக்குன்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு செய்திருப்பார். 2 இடத்துல பிளேஸ் ஆயிருந்ததுன்னா ஜாதகர் இன்கம்மை வாங்கி ரொட்டேஷன் பண்ணியிருப்பார். இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆட ஒன்னே நம்ம இதை அதில் மாற்றி விட்டு கிரெடிட் கார்டு பில் கட்டலான்னு கணக்கு போட்டு பண்ணியிருப்பார். இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிரெடிட் கார்டு பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் எது, இந்த கடன்லேருந்து மீளக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக எடுக்கிறோம். கடனை தீர்ப்பதற்கு முக்கியமான ஒரு இடம் எடுக்கிறோம், அதுலேயும் குறிப்பாக வீடு மட்டுமே கடன் அப்படின்னு எடுக்கிறோம். திருவற்றியூர் வடிவுடை அம்மன் லம்பாவில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே வந்து உடனே வெளியே வரணும்னு மனசே வராது. முதல் விஷயம் பார்க்கக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்குது, 1-12 மணி உச்சிக்காலம், அந்த உச்சிக்கால பூஜைக்கு பார்க்கணும். இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக சுக்கர ஓரையில் அந்த அம்பாவை பார்க்கணும். மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த கிரெடிட் கார்டு எவ்வளோ நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் கடனாக இருக்கட்டும், இது வடிவுடை அம்மனுடைய ஸ்பெஷலு கண்டிப்பாக உணர்ந்தவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது அங்கே போய் பலன் அடைஞ்சிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தானவே சிங்காகவும் புரியும். போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ பிஸ்னஸில் லாஸ் ஆனவங்க கூட இந்த அம்மன் கோவிலுக்கு, நம்ம பிஸ்னஸில் லாஸ் ஆனவங்க எல்லாமே விஜயவாடா கனகதுர்கா தான். விஜயவாடா கனகதுர்காவை போய் பார்த்தாங்கன்னா எப்படியாப்பட்ட பிஸ்னஸ் வந்தாலும் அடித்து தூக்கிட்டு. சில பேருக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்கும், லேபர் செட் ஆக மாட்டாங்க. சில பேருக்கு நல்ல பிஸ்னஸ் இருக்கும், நல்லா ஏறும், நல்லா இறங்கும், டவுன் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ்லேயே இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே விஜயோட கணக்குதுர்கா தான். ஸோ கடன் பிரச்சனைக்கு ஒவ்வொரு விதமான கடன் இருக்குது, அந்த ஒவ்வொரு விதமான கடனுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வ வழிபாடு இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களுமே கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இப்படி கடவுளை பிடிச்சிக்கும் பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் அப்படின்றத தாண்டி வந்து அந்த பிரச்சனையும் சரி செய்து கடவுள் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்றத கேட்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி.